ஹாய், ஹலோ, குட் மார்னிங். டுடேஸ் டாபிக் இஸ் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வர்றது தான். இந்த வேர்டை வந்து நம்ம சென்டென்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். வி ஆஃபன் யூஸ் டு டினோட் அவர் எமோஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, அதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸை, நம்மளோட உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு பார்ட். நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்? ஹாப்பி, சேட், சாரோ, சர்ப்ரைஸ், ஷாக். ஹாப்பியாக இருக்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, சேட்ஸ் ரொம்ப சோகமாக இருக்கிறது, சர்ப்ரைஸ் ரொம்ப ஆச்சரியப்படுறது, ரொம்ப ஷாக் ஆகிறது, திடுக்கிறது. அந்த மாதிரியான நம்ம ஃபீலிங்ஸை வார்த்தைகளால் சொல்லிட முடியும், அதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். அந்த காமனான இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்னென்னா, ஹா, அலாஸ், ஹுரா, ஹோ, பிஹோல், இதெல்லாம் வந்து காமனான இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதை எப்படி ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இங்கே பாருங்க, ஹுரா, ஐ வோன் த மேட்ச், நான் ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஒரு சந்தோஷத்தோட சொல்றேன். ஹுரா அப்படின்ற ஹாப்பியை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை, இதுதான் இன்டர்ஜெக்ஷன். தென் அலாஸ், ஹி லாஸ்ட் ஹிஸ் எக்ஸாம், அவன் எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அவன், இது வந்து ஒரு சாரோ, ஒரு சேட்னஸ், அதை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை, ஒரு இன்டர்ஜெக்ஷன். இங்கே இன்டர்ஜெக்ஷன்ஸ்னா நம்ம எதுக்காக ஆஃபனா யூஸ் பண்றோம்னா, நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தைக்கு பெயர் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு பார்த்தோம், அது காமனான இன்டர்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன வார்த்தைகள்னு பார்த்தோம், அதை எப்படி ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இவ்வளவுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. தட்ஸ் ஆல்.